வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலிட்டி ஆர்பியில் காம்பளக்ஸ் அனாலிசஸ் கேட்ட கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீகண்ட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சீகண்ட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐபிட்டா கேட்டுருக்காங்க முதல்ல எக்ஸ் வேல்யூ ஒய் வேலு எழுதியாச்சு இதிலிருந்து எக்ஸ் பை டூ ஒய் பை டூ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க alpha plus i ப்ளஸ் ஐபிட்டா secant of alpha minus மைனஸ் ஐபிட்டா இதான் கேட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீக்கண்டா காசாக மாத்தப் போகிறோம் அதுக்கு ஃபார்மலாம் என்னன்னா சீக்கண்ட் எக்ஸ் என்ன என்னன்னா ஒன் of காசு அதே மாதிரி காசு ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலாக வேணால் காசிய sin மைனஸ் sin சைன் பீன் வரும் காசு ஆஃப் ஏ மைனஸ் பீனா காசியை காஸ் பி ப்ளஸ் sin சைன் பின்னு வரும் cos ஆஃப் ஐ அப்படின்னா காசு ஹச் x அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா காசு x ஸ்கொயர் sin வந்துடும் சைன் ஐஎக்ஸ்னு i ஐ சைன் ஹச்எக்ஸுன்னு வரும் அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா மைனஸு சைன் ஹச் ஸ்பேட் எக்ஸுன்னு வந்துடும் ஓகேங்களா இந்த ரிசல்ட்டை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல கிவன் டேட்டாவே எழுதியாச்சு சீக்கண்ட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐபீட்டாங்கிற பேரும் ஒன் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐபீட்டான்னு நடிக்கலாம் சீக்கண்ட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐபீட்டாங்கிறத ஒன் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐ ஐபீட்டான்னு நடிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறமேட்டு இதுக்கு எல்சியம் எடுங்க என்னாகும் காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐபீட்டா காசு ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐபீட்டான்னு வந்துடும் இப்போ நியூ நியூமெட்டர் என்ன வரும் காசு ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐபீட்டா ப்ளஸு காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐபீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ நியூமெட்டர் வேலையை சிம்பிளை பண்ணுறீங்க அதாவது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைன் வேலையூ கேன்சல் ஆகிடும் காசு காசுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டூ டைம்ஸ் வந்துடும் பட் டூ டைம்ஸ் காசு ஏ காஸ் பின்னு வரும் இப்போ இந்த இடத்துல ஏகு பல ஆல்ஃபான் இருக்குது பிக்கு பல் ஐபிடான் இருக்குது அப்போ என்ன வரும் டூ காசு ஏ காஸ் பி பல டூ காசு ஆல்ஃபா காஸ் ஐபிட்டான்னு வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி டினாமிட்டர் என்ன இருக்குது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐபிட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் ஐபிட்டான் இருக்குது அதாவது இது மல்டிப்ளை பண்ணுறது அதாவது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும் இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ நான் வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ ஏங்கிறது இங்கே என்னதுன்னா காசியே காஸ் பி பிங்கிறது சைன் ஏ சைன் பி அப்போ நான் வரும் காஸ்கொயர்டிஏ ஏ காஸ்கொயர்டு பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர்டு பின்னு வரும் இப்போ அதே ஃபார்மேட்டை இங்கே சப்ஸ்ட் பண்ணுங்கள் இங்கே ஏகு பல் ஆல்ஃபான் இருக்குது பி பல் ஐ பீட்டான் இருக்கிறதுனால ஃபார்முலா அப்படி சப்ஸ்ட் பண்ணணுன்னாகும் காஸ்கொய்டு ஆல்ஃபா காஸ்கொயர்ட் ஐ பீட்டா மைனஸ் சைன்ஸ் ஆல்ஃபா சைன் ஸ்கேர்டு ஐ பீட்டான்னு மாறிவிடும் ஓகேங்களா சரி இதில் காஸ்கொயர்டு ஐ பீட்டாங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்ன அது காஸ் கச்சு ஸ்கொயர்டு பீட்டான்னு வரும் அதே மாதிரி சைன்ஸ் கச்சு ஸ்கொயர்டு பீட்டான்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ இதை டினாமிட் சப்ஸ்ட் பண்ணி வச்சு இதுக்கப்புறமேட்டு காஸ்கொய்டு ஆல்ஃபாஸ்க் காசு கச்சு ஸ்கொயர்டு பீட்டாவை எப்படி இதெல்லாம் காசு ஆல்ஃபா காசு கட்சி பீட்டா ஹோல் ஸ்கேட் எழுதிக்கலாம் அதே மாதிரி சைன் ஆல்ஃபா சைன் ஹச் பீட்டா ஹோல் ஸ்கேட்னு செகண்ட் டேர்ம் எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ காசால்ஃபா காசு ஹச்சு பீட்டாவுக்கு வேலை என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் பைலி சப்ஸ்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு காசு காசால்ஃபா காசு ஹச்சு பீட்டாவுக்கு வேலை என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் பை டூன் இருக்குது அப்போ அதுக்கு வேலை என்ன பண்ணுறீங்க எக்ஸ் பை டூ சப்ஸ்டூப் பண்ணுறீங்க ஸ்கொயர் அப்படி எழுதிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுக்கு சைன் ஆல்ஃபா சைன் ஹச்சி பீட்டாக்கு வேலை ஒய் பை இருக்கும் அப்போ ஒய் பை டூ ஹோல் ஸ்கோர் சப்ஸ்டூப் பண்ணுங்க இது சிம்ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கேர் பை ஃபோர் வரும் இது எல்சியாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர் வரும் அது நியூமெண்ட்டில் மல்டி பண்ணி என்ன ஆகணும் ஃபோர் எஸ் டபை எக்ஸ் எஸ் ப்ளஸ் ஒய்ஸ் கேன்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டீயில் இருக்குது இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு யூஆஸ்கமாவை இஸ் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு அதனுடைய ஹார்மோனிக் காஞ்சி கேட்டு கேட்டிருக்காங்க இதில் கேங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ யுஆப் எஸ்கமாவைக்கு ஹார்மோனிக் காஞ்சிபுரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஎப் எஸ்கமாவை கண்டுபிடிக்கணும் இப்போ அதோடைய எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எழுதணும் எக்ஸாட் இயக்குயன் டிவி ஈக்குவல் டு விஎக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ் விஒய் டிஒய் இதுதான் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஃபார் விஆப் ஓகேங்களா இது எனக்கு அந்த விஎக்ஸ் விவை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஆர் இக்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சிஆர்ஈக்குவேஷன் என்னது யுஎக்ஸ் இக்குவல் டு விவை and விஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூவை இந்த ரெண்டு ரிசல்ட் நான் வச்சுக்கோங்க இப்போ கொடுத்துருக்க யூஆப் எஸ்கமாவை எழுதிக்குங்க தட் இஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ வை இதில் வந்து பாசி டெரிவேட்டிவ் யூ எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க ஆன்சர்னாவது எயிட் எக்ஸு யூ வை கண்டுபிடிக்கிறீங்க ஆன்சர்னா மைனஸ் எயிட் ஒய் ப்ளஸ் த்ரீன்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ சிஆர்இயுஎஸ் சப்ஸ்ட் பண்ணுங்க யூஎக்ஸ் ஈக்குவல் டு வி யூஎக்ஸுங்கிறதுனால எயிட் எக்ஸ் சப்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா விவைங்கிறது எய்ட் எக்ஸ்னு மாறிவிடும் நெக்ஸ்ட்டு விஎக்ஸ் இக்குவல் டு மைனஸ் யூ வை இதில் யூ வைட வேலைனாவது மைனஸ் எயிட் ஒய் ப்ளஸ் த்ரீங்கிற சப்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா விஎக்ஸுங்கிறது எயிட் ஒய் மைனஸ் த்ரீனு மாறிடும் இப்போ ஹார்மோனி காஞ்சி கண்டு கண்டுபிடிக்க போகிறீங்க தட் இஸ் v of ஒய் இப்போ வி ஆஃப் எஸ்காமாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸாக்ட் ஈக்வேஷன் தட் இஸ் டிவி ஈக்குவல் டு விஎக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ் விஒய் டிஒய் அதில் சப்ஸ்டூப் பண்ணுறீங்க விஎக்ஸுங்கிறதுனா எயிட் ஒய் மைனஸ் த்ரீங்கிற சப்ஸ்டிட் பண்ணுங்க விஒய்க்கு போல எயிட் எக்ஸை vy பண்ணி சிம்பிளி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்னாரம் எயிட் ஒய் டிஎக்ஸு மைனஸ் த்ரீ டிஎக்ஸு ப்ளஸ் எயிட் எக்ஸு டிஒய்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ டிக் பண்ண ரெண்டு பார்ட்லேயுமே எய்ட்டுங்கிறது காமனாக இருக்குது தட் இஸ் எய்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் வந்துடும் மைனஸ் த்ரீ டிஎக்ஸ்ன்னு ஒய் ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டிஒய்கிறது எப்படி எழுதலாம் டிஆப்எஸ்ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ டிவி ஈக்குவல் டு எய்ட்டு டிஎஃப்எஸ்ஒய் மைனஸு த்ரீ டிஎக்ஸ்ன்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா விஎஃப் எஸ்கமாக ஒய் கண்டுபிடிச்சிடலாம் தட் இஸ் வி எயிட்டு இன்டகல் ஆஃப் டிஆப் எஸ் ஒய்னா எக்ஸ் ஒய்னு வந்துடும் மைனஸு த்ரீ இன்டகல் ஆஃப் டிஎக்ஸ்னால் எக்ஸ் த்ரீ எக்ஸுன்னு வந்துடும் ப்ளஸ்ஸு கான்ஸன்ட் டேர்மு இந்த கேன்னு சொன்னதுனால கேன்னு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ இது ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் கரெக்டான ஆன்சர் தேங்க் யூ